இன்னைக்கு ரசம் தான் வைக்க போறோம். குழந்தைக்கு எப்படி ஊட்டணும், எது மாதிரி ஊட்டினா சாப்பிடுவாங்கட்டு இங்க பாருங்க. பாப்பா ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, அவங்க பேசுறதையும் கேளுங்க. சாப்பாடு நல்லாக்கமா, எல்லாம் தண்ணியோட மகிமை. சாப்பாடு சூப்பரா இருக்கான். சாப்பாடு எப்படிமா இருக்கு பாத்தீங்களா, எப்படி இருக்கான், பலமா இருக்கான். குழந்தைங்களுக்கு தண்ணியில விளையாட்டு கட்டிட்டு சாப்பாடு சாப்பிட்டா கொடுத்தா அவங்க அழகா சாப்பிடுவாங்க, அடம் பிடிக்க மாட்டாங்க. இந்த ரசம் 6 மாசம் குழந்தைங்க தரலாம். ஃபர்ஸ்ட் தக்காளியும் புளியும் ஊற வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிட்ட அப்புறம் அப்படியே தண்ணியில வச்சு கொதிக்க வைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி பூண்டு பெருங்காயம் மிளகு சீரகம் மஞ்சத்தூள் உப்பு அதை நான் வச்சுக்கணும். அதை தண்ணியில் கொதிக்க சொன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை பவுடர் பண்ணிக்கணும். சின்ன குழந்தைக்கு மிளகு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வச்சுக்கணுங்க. பவுடர் பண்ணி எடுத்த மிளகை இப்போ நம்ம ரசம் கொதிக்க வச்சோம் இல்லையா, அதில் போட்டு கரைச்சிக்கணும். சூடு ஆறுன அப்புறம் போட்டு கரைங்க. அப்படியே கை வச்சு கரைச்சாச்சுன்னா கை பொத்து போயிடும். இந்த ரசம் குழந்தைக்கு 6 மாசத்துலேருந்து கொடுக்கலாம். நம்ம இதை கரைச்சிட்டு அப்புறம் நம்ம வடிகட்டுவோம். ஏன் வடிகட்டுவோன்னா குழந்தைங்க 6 மாசம் குழந்தைங்கலாம் தொண்டையில் போய் மாட்டிருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிருங்க, மூச்சு திணற வந்துடும். ஒவ்வொரு உணவு கொடுக்கும் போது பார்த்து கொடுக்கணும். அதனால நான் என்ன பண்ணுவேன், இதை நல்லா கரைச்சிட்டு இது கூட கொத்தமல்லியும் போட்டு நம்ம கரைச்சிக்கணும். நம்ம ஏற்கனவே அந்த ஜாரில் ஒட்டி இருந்தது இல்லையா, அந்த ஒட்டி இருந்ததை தண்ணி போட்டு கலந்துக்கிட்டேன், கலந்து ஊற்றிக்கிட்டேன். அதுக்குள்ள கொத்தமல்லி போட்டு நல்லா பிசையும் போது நல்லா சாறு இறங்குங்க. இந்த தண்டெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, அந்த தண்டில் நல்லா ஸ்மெல்லாம் இருக்கும். நல்லா அதை பிணைஞ்சிட்டு அந்த மொத்தமாக வடிகட்டிடணும். ஃபுல்லாகவே சில்வர் வடிகட்டியில் வடிகட்டிடணும். பிளாஸ்டிக்கில் வடிகட்டாதீங்க குழந்தைங்களுக்கு. இட்லி தோசைக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. வித்தின் ஒரு 2 மினிட்ஸாக கொதிக்கிட்டா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே குழந்தைங்க கூட விளையாட்டு காட்டிகிட்டே ஊட்டணும். அப்போ தான் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்க அழகாக ஆரோக்கியமாக இருந்தாங்க, நம்மளுக்கும் லைஃப் நல்லா இன்பமாக இருக்கும். இது மாதிரி சாப்பாடெலாம் டேஸ்ட்டாக கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு அவங்க லைஃப் இன்னும் ஜாலியாக இருக்கும். அவங்க குழந்தைங்க வெறும் சாப்பாடையும் நம்மளையும் நம்பியிருக்காங்க, நம்ம அன்பும் கூட இது மாதிரி நல்ல சாப்பாடு. இது கூட நான் என்னென்ன போட போகிறேன் தெரியுமா, நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இது நான் எப்பவுமே சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக போட்டுப்பேன். ஏற்கனவே பீர்த்தாங்காவை கொஞ்சம் பருப்பு போட்டு வேக வச்சிட்டேன். இது ஒரு முழு பீர்த்தங்காய், கொஞ்சம் ரைஸ், நிறைய பீர்த்தங்காய் போட்டு வேக வச்சது. இது கூட ரசம் போட்டு மிக்ஸி நல்லா அரைச்சிட்டு நெய் போட மாட்டேன், நெய் போட்டால் பாப்பா ரொம்ப குண்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு பாப்பாவுக்கு இது கொடுத்தாச்சுன்னா பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இது மாதிரிலாம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக பார்க்கணும்னா என்னோடய பெல் ஐக்கனை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.